ராமஜெயம் கொலை வழக்கில் முதல்கட்டமாக 4 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரான ராமஜெயம் கடந்த 2012 மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. அதன்படி 40 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக திருச்சியில் முகாமிட்டிருந்த ரவுடிகள் பட்டியலில் உள்ளவர்களிடம் உண்மையை கண்டறியும் பரிசோதனை நடத்த திருச்சி மேஜிஸ்ட்ரேட் கடந்த மாதம் அனுமதித்தார். அதன்படி வழக்கில் தொடர்புடைய மோகன்ராம், கணேசன், தினேஷ்குமார், சத்யராஜ் ஆகிய 4 பேரிடம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் கூடத்தில் வைத்து உண்மை கண்டறியும் சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பரிசோதனை அறிக்கை இம்மாத இறுதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.